நம்ம ஊர்ல எப்படி இட்லி தோசைலாம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பீகார்ல இந்த லிட்டி சோக்கான்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபுட் ஐட்டம் ரொம்பவே ஃபேமஸுங்க. சொல்ல போனா இது ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்னே சொல்லலாங்க. அதாவது இந்த லிட்டி சோக்கால லிட்டின்றது இந்த பால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இது எப்படி ரெடி பண்றாங்க, சப்பாத்தி செய்யற மாதிரி இந்த வீட் ஃபிளார் வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள சத்து மாவு வச்சு ஸ்டஃப் பண்ணி சார்கோல் அடுப்புல தந்தூரி செய்யற மாதிரி பக்காவா சுட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சோக்கான்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரேவி எப்படி செய்யறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கத்திரிக்காவை நெருப்புல போட்டு சுட்டு எடுத்துட்டு அது கூட உருளைக்கிழங்கு தக்காளி லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொரியாண்டர் போட்டு பக்காவா ரெடி பண்ணிடுவாங்க. ஃபைனலா இந்த லிட்டியை லைட்டா பிரஸ் பண்ணிட்டு கீழே போட்டு டிப் பண்ணி நம்மளுக்கு வந்து சோக்கா கூட கொடுப்பாங்க. ஆனா நாம வந்திருக்க இந்த இடத்துல அடிஷனலா ரெட் சட்னி, கிரீன் சட்னி, ஆனியன், சில்லி அப்புறம் வாழை இலை வச்சு தராங்க. இது ஏன் கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியால இதோட ரேட் 22-30 ருபீஸ் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம வந்திருக்க இந்த ஷாப்ல 70 ருபீஸ் சேல் பண்றாங்க. இது ரொம்ப ஹைஜீனா கிளீனா நீட்டா பண்றதுனால கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சாப்பிடறதுக்கும் சக்கத்தா இருந்தது. நீங்க எப்பனா எச்எஸ்ஆர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.